This video is sponsored by Asif Biryani, the world's best biryani. We wish you a happy Christmas and a prosperous new year. Happy New Year 2019. புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் எல்லா ராசிக்காரர்களுக்கும் என்னுடைய பெஸ்ட் விஷஸ். 2019 உடைய முதல் மாதம் ஜான்வரி மந்த் ராசி பலன். ஸோ ஜனவரி மாத ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த 2019 ஓல் இயருக்கு உண்டான ப்ரிடிக்ஷன் ஆல்ரெடி அப்லோட் ஆயிருக்கு, அதாவது புத்தாண்டு ராசி பலன் அப்படிங்கிற பேரில். அது முழுக்க நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள். ப்ளஸ் நியூமராலஜி ப்ரிடிக்ஷன்ஸ், ஒவ்வொரு நம்பரில் பிறந்தவங்களுக்கும் அந்த பலன்கள் எப்படி இருக்கணும் அப்லோட் ஆயிருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணி பாருங்கள். ஏன்னா 500,000+ மேலான ஃபாலோவர்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஹெட்லைன்ஸ் டிவி. கடகம் ராசி ஜனவரி மாதம் 2019. ஜான்வரி மந்தை பொறுத்த வரைக்கும் கடகம் அந்த ராசிக்கு முதல் ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு நம்ம பார்க்குறதே குரு. இந்த குருவுடைய பார்வை நேராக கடக ராசியில் விழுறது. அந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு அவங்களுடைய முயற்சி, அவங்களுடைய எண்ணம், அவங்களுடைய வாழ்நாள் லட்சியத்துக்கு குருவுடைய பார்வை ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு கிரியேஷன், ஒரு புதிய வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கறதுக்கெலாம் சான்சஸ் ஆர் வெரி ஹை. சரி, இந்த மாதத்துடைய கோள்களுடைய நிலைகள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சுக்கிரன் அந்த 1ஆம் தேதி ஜனவரி மாதமே குருவோட இணையிற 5ஆம் வீடு. உங்களுடைய 5th ஹவுஸில் குரு சுக்கிரன் ஒன்றா இணைந்து உங்களுக்கு ராஜயோகத்தை உண்டு பண்ணுறாரு. எப்படி ராஜயோகம்? சுக்கிரன் உங்களுக்கு 4க்கு அதிபதி, குரு கடகத்தை பொறுத்த வரைக்கும் 9க்கு அதிபதி. 9ஆம் இடமும் 4ஆம் இடமும் அதிபதிகள் இணையும் பொழுது, லக்ஷ்மி ஸ்தானம் விஷ்ணு ஸ்தானம் இணையும் பொழுது ராஜயோகம் 5ஆம் இடத்துல. பூர்வ ஜென்மத்தில் செய்த புண்ணியங்கள்லாம் இந்த ஜென்மத்தில் அறுவடை செய்யக்கூடிய ஒரு காலம் இந்த ஜனவரி மாதம். இது ஒரு பெரிய விசேஷம். இரு சுபர்கள் 5ஆம் இடத்தில் ஆக்குவேன், அதாவது ஆளுமை செய்யும் பொழுது இரு சுபர்கள் சுப பலன்கள் ஏற்படுத்துவார் உங்கள் எண்ணங்களில். இதெல்லாம் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஆசைகளை நிறைவேற்றும் மாதம் ஜனவரி மாதம். சந்திரன் 2ஆம் தேதி ஜனவரி மாதம், இந்த சந்திரன் குரு சுக்கிரன் 3 கிரகங்களும் ஒன்றா இணையும். இதில் குருவும் சந்திரனும் ஒன்றா இணைஞ்சால் கஜகேசர் யோகம், குருச்சந்திர யோகம் அப்படின்னு நம்ம சொல்லப்படுது. ப்ளஸ் அந்த வீட்டுக்கு அதிபரான செவ்வாய் அந்த கடக ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்து அதையும் குரு பார்க்குறார். குரு உங்கள் ராசிநாதன் சந்திரனோட இணையிறது ஒரு யோகம், அந்த வீட்டுக்கு அதிபரான செவ்வாயை குரு பார்ப்பது இன்னொரு யோகம், குரு சந்திரனுடைய கடக வீட்டை பார்ப்பது 3வது வகையான யோகம். திரிகோணாதிபதிகள் வந்து எங்கேயாவது ஒரு காலகட்டத்தை சந்திச்சாங்கன்னா அந்த ட்ரையாங்கிள் காம்பினேஷன் சொல்லுவோம், அந்த இடத்துல கிரகங்களுடைய பார்வையும் கிரகங்களோட சந்திப்பு இருந்தால் அவர்களுக்கு அந்த மாதம் அந்த காலம் ஒரு யோகம், அவங்களுடைய எண்ணங்களில் ஈடேறக்கூடிய யோகத்தை உண்டு செய்யும். சரி, பாவ பலன்களை கொடுக்குற கிரகம் யார்? சனி புதன். இது கடகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த 2 கிரகமே 6ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்தை போய் இருக்கிறது பெரிய அட்வான்டேஜ். ஸோ இந்த மந்தோட பிகினிங் சனி 6ஆம் இடத்துல எதிரிகள், எதிர்ப்புகள், தடைகள் அதெல்லாம் அதுவே உடைக்கும். புதன் 6ஆம் இடத்துல எதிராளிகளை சாமுத்திரியமான புத்தி கொண்டு, யுக்தி கொண்டு, தந்திரம் கொண்டு வீழ்த்தக்கூடிய ஒரு ஆற்றல். இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அப்புறம் புதுசாக ஒன்றை பிகின் பண்ணணும், ஒரு தொழில் ஆரம்பிக்கணும், ஒரு வேலையில் வந்து நான் புதுசாக ஜாயின் பண்ணணும், ஷிஃப்ட் பண்ணணும், எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக கடக ராசியை பொறுத்த வரைக்கும் கிரக அமைப்புகள் யோகமாக இருக்குது. சூரியன் தனாதிபதி, வருமானத்துக்கு அதிபதி, இன்கம் சோர்ஸ். ஏன்னா கடக லக்னத்தில் கடக ராசியில் பிறந்த பெரும்பாலானோர் அரசாங்க சம்மந்தப்பட்ட துறை, அரசியல் சம்மந்தப்பட்ட துறையில் அதிகம் பேர் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை சார்ந்த வருமானங்களே அவங்க சம்பாதிக்கிற வாய்ப்புகளும் அதிகம் உண்டு. இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் 14ஆம் தேதி, செகண்ட் ஆஃப் ஆஃப் த மந்த், 14ஆம் தேதி மகரத்தில் வந்து அந்த மகரத்துலேருந்து நேராக கடகத்தை பார்வையிடும் போது உங்களுக்கு வருமானம், அரசாங்க சம்மந்தப்பட்ட துறையில் உள்ளவங்களுக்கு பதவி உயர்வு, அதிகார பதவி, முன்னேற்றம், இடமாற்றம், வேலை மாற்றம், இந்த பலன்லாம் கொடுக்க போகிறார். இது ஒரு வகையான யோகம். செவ்வாய் உங்களுக்கு பாக்கியத்தில் இருக்கிறதுனால பரம்பரை சொத்து, வீடு புதுப்பித்தல், வீடு வாங்குதல், கட்டுதல், கிரகப்பிரவேசம் செய்தல், இடமாற்றம் செய்தல், இதெல்லாம் செவ்வாய் கொடுக்கக்கூடிய விசேஷமான யோகம். ஏன் கொடுக்குறாருன்னா, செவ்வாயுடைய நேர்கோட்டு பார்வையான 7வது பார்வை கன்னியிலையும், அவருடைய 8வது பார்வை துலாமிலையும் விழும். அந்த துலாமில் செவ்வாயுடைய பார்வை விழும்பொழுது அது 4ஆம் இடம், அது வீடு இடம் மாற்றத்துக்கு உண்டான சிறப்பான இடம். இது ஒரு யோகம். வாகன வசதிக்காக காத்திருக்கவங்களுக்கு வாகன யோகம், வாகன வசதி யோகம் உண்டு செய்யக்கூடிய ஒரு காலம் ஆரம்பம். இதுவும் ஒரு வகையான ஒரு சுப பலன் கடகத்தை பொறுத்த வரைக்கும். கடகத்துக்கு இந்த ஆண்டு 2019 ஜனவரி மாதமே ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய முன்னேற்றத்துக்குள்ளான ஒரு அடித்தளம் இடக்கூடிய சிறப்பான மாதம். குழந்தை பாக்கத்துக்காக காத்திருக்கவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு செய்யும். ஏன்னா குரு பரிபூர்ணமான யோகஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால அது ஒரு யோகம்.
திருமணத்துக்காக காத்திருக்கும். This video is sponsored by Asif Biryani, the world's best biryani. We wish you a happy Christmas and a prosperous new year. திருமண யோகம், திருமண பிராப்தம், திருமண முயற்சி செய்கிறவங்களுக்கு நல்ல வரன், வசதியான இடத்துலேருந்து அவங்க மனம் புரிந்துற ஒரு வரன், கல்வி தகுதிக்கு இணையான ஒரு வரன், இதெல்லாம் அடையக்கூடிய பலன் உண்டு. வெளிநாடு செல்லக்கூடிய காத்திருக்கவங்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோக பலன், குரு பார்வை நேராக அந்த ராசிக்கு 11 இடத்துல பதியும் பொழுது, ரிஷபத்தில் பதியும் போது அந்த யோகத்தையும் இந்த ஜனவரி மாதமே கொடுக்கறதுக்கு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஓவராலாக கடகம் அப்படின்னா ஃபினான்ஸ், அவங்களுடைய ஜாப் கரியர், பிஸ்னஸ், சைல்ட் பர்த், மேரேஜ் சான்சஸ், ரீயூனியன், பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறது, கடன்களை குறைக்கிறது, ஹெல்த்தில் இம்ப்ரூவைஸ் ஆகிறது, இது எல்லாத்துக்குமே சிறந்த யோக பலன்கள் இந்த ஜனவரி மந்த் 2019 உங்களுக்கு உண்டு. இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொது பலன், அதாவது ஜனவரி மாதத்துக்கு உண்டான ஒரு பொது பலன். இதை தவிர உங்களுடைய லக்னத்துக்கும் நீங்கள் பலன் எப்படி இருக்கணும் பார்க்கணும். ப்ளஸ் உங்களுடைய ஜாதகத்தில் என்ன திசை நடக்குது, யோக திசையா அவயோக திசையா இல்லை உங்களுக்கு ஃபேவரான டைம் ஆனது நீங்கள் செக் பண்ணி தான் பார்க்கணும். இது இல்லாமல் உங்களுக்கு ஒருவேளை இதுக்கு ஒரு கன்சல்டேஷன் வேணும், டீப்பாக இதை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கணும், பர்டிகுலராக எங்களுக்கு ஜாப் இப்போ கிடைக்குமா, சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் இருக்கா, மேரேஜ் நடக்கக்கூடிய டைம் இருக்கா, தோஷம் ஏதாவது இருக்கா, நிவர்த்தி பண்ண என்ன வழி, இதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக ஏதாவது தெரியணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற என்னோட நம்பருக்கு நீங்கள் உங்கள் நம்பரில் ஆட் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜாக ஷேர் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கலாம். ப்ளஸ் ஜெமாலஜி, நிறைய பேருக்கு வந்து என்ன ஜெம் போடணும்னு தெரியல, பொதுவான பலனை பார்த்துட்டு ஒரு ஜெம்மை போட்டு சில பேருக்கு கஷ்டங்களும் அனுபவிக்கிறாங்க, சில பேர் ராங்காக சூஸ் பண்ணி நெகட்டிவ் ரிசல்ட்டும் வருது. அதனால் ஒரு ரைட்டான சாய்ஸில் உங்களுக்கு என்ன ஜெம் யூஸ் பண்ணோம், என்ன ருத்ராட்சா யூஸ் பண்ணோம், வாஸ்து கோளாருக்கு எப்படி வந்து ரெக்டிஃபிகேஷன் பண்ணுறது, ஏதாவது பிரமிட்ஸ் கை கொடுக்குமா, அதை எப்படி ரீட் பண்ணுறது, இது மாதிரி டீட்டெயிலாக வேணும்னா நீங்கள் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணி ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. ஒன்ஸ் அகேன் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் 2019. இட்ஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். 2019 இந்த வருஷத்தில் சில மேஜரான மாற்றங்கள்லாம் உருவாக போகுது. நீங்கள் 2019 வருஷத்தில் டோட்டலாக அந்த இயர் ஃபுல்லாக பிளானட்டோட மூவ்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மாதந்தோறும் நகரக்கூடிய கோள்களை தனியாக எடுத்துப்போம். சூரியன், புதன், சுக்கரன், இது மாதந்தோடு நகரக்கூடியது. 40 டேஸ் ஒன்ஸ் செவ்வாய் நகரம். இதை தவிர ஒரு மேஜரான டிரான்சிட்ஸ்லாம் யார் யார் செய்வா, சனி, குரு, ராகு, கேது. 2019 ஆண்டை பொறுத்த வரைக்கும் எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் பொதுவாக உங்கள் சுய ஜாதகத்தில் நான் சில டிப்ஸ் கொடுக்குறேன், அது இருக்கான்னு செக் பண்ணிங்க. அப்படி இருந்தால் இந்த வருஷம் சில யோகங்கள் நடக்கும். ராகு கேது ஆஃப்டர் 18 இயர்ஸ், 18 ஆண்டுகளுக்கு பிறகு ராகு வந்து நட்சத்திரத்தை அடையக்கூடிய இடம் மூணே ராசி தான், ஒன்று மிதுனம், இன்னொன்று துலாம், இன்னொன்று கும்பம். இந்த மூணு ராசியும் காற்று தத்துவ ராசி. இந்த மூன்று ராசிகளுக்கு அதிபர்கள் புதன், சுக்கரன், சனி. அப்போ ராகுடைய நட்பு கோள்கள் அப்படின்றத நம்ம அடையாளப்படுத்துகிறோம். கேது நீங்கள் எடுத்தீங்கன்னா மேஷம், சிம்மம், தனுசு, இந்த மூன்று ராசிகளில் கேதுடைய நட்சத்திரங்கள் இருக்கும். கேது நெருப்பு வீடுகளை தான் பலம் அடைகிறார். இந்த தத்துவம் என்ன, கேது ஞானகாரகன், அஞ்ஞானத்தை எரித்து ஞான ஜோதி எரிய வைக்கிறது கேதுடைய வேலை. ராகு யோகக்காரகன், காற்று போல் வேகமான வளர்ச்சி, புகழ், அடையாளம், விஸ்வரூப வளர்ச்சி, இதெல்லாம் ராகு கொடுக்கறது. இந்த 2019 உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு யோகம் பெற்றிருந்தால், கேது யோகம் பெற்றிருந்தால் இதுதான் பெரிய டிரான்சிட் இந்த வருஷம் நடக்க போகுது. ஏன்னா 2019 பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் ராகுவோ கேதுவோ யோகம் பெற்று ராகு தசையோ கேது தசையோ நடந்தாலோ, அல்லது ராகு சாரம் வாங்கியோ கேது சாரம் வாங்கியோ தசாபுதிகள் நடந்தாலோ அவங்களுக்கு பலன் அக்யூரேட்டாக மேட்ச் ஆகிடும். ராகு கேது மிதுனம் ப்ளஸ் தனுசு இந்த நேர்கோட்டில் நிற்கிற காலத்தில், இந்த மார்ச் மாதத்தில் பார்த்தீங்கன்னா 2019 சனி, குரு, கேது ஒன்றாக இணையிறது, அதை ராகு வந்து பார்வையிடுறது, அல்லது இந்த கோள்கள் ராகுவை பார்வையிடுறது. இது திடீர் வளர்ச்சி, ஒரு திடீர் யோகம், ஒரு முன்னேற்றம், ஒரு முயற்சி சடனாக அப்படியே பீக்கில் கொண்டு வருது, இதெல்லாம் ராகு பண்ணும். அதே நேரத்தில் இது டேமேஜும் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ 2019 யாருக்கெல்லாம் ராகு தோஷம் பெற்றிருக்கோ, கேது தோஷம் பெற்றிருக்கோ, அவர்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அதுலேயும் குறிப்பாக ராகு தசை அல்லது கேது தசை அல்லது உங்கள் தசா புத்திகள் ராகுடைய நட்சத்திரமோ கேதுடைய நட்சத்திரமோ சாரம் வாங்கியிருந்தால், மொத்தமே 6 ராசியில் தான் இந்த நட்சத்திரங்கள் இருக்கும், மேஷம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு, கும்பம். இந்த ராசிகளில் கோள்கள் இருந்து தசாபுத்தி நடந்தால், அது ராகு கேதுவை கனெக்ட் பண்ணியிருந்தால், ஒருவேளை அந்த நட்சத்திரங்களை கனெக்ட் பண்ணியிருந்தால், இந்த டிரான்சிட்ஸ் உங்களுக்கு ஹிட்டும் பண்ணும், நெகட்டிவும் பண்ணும். ஒருவேளை பாசிட்டிவ் சைடாக என்ன பண்ணும், பெரிய பணக்காரனாகும், ஒரு பெரிய புகழை கொடுக்கும், ஒரு பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும், ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்கும், திடீர்னு ஒரு நியூ பிளாட்ஃபார்ம், நியூ ஆப்பர்ச்சுனிட்டி பிகின் ஆகும். இதெல்லாம் ராகு வந்து பயங்கரமாக, ஏன்னா ராகு பேரே யோக காரகன். யோக காரகன்னா காற்று நீங்கள் வந்து பலூனில் ஊதினீங்கன்னா பலூன் பெருசாகும், ஆகாயத்தில் பறக்கும், இது காற்றுடைய சக்தி. காற்று நல்லா இருந்தால் தான் உடலில் வந்து வலிமை கிடைக்கும், ஸ்ட்ரென்த். ஒரு டயர் கூட காற்றில் ஃபில் பண்ணால் தான் பெரிய கண்டெய்னர் கூட சுமந்து அது ரோல் பண்ணி கொண்டு போகும்.
காற்றுக்கு வந்து இவ்வளோ சக்தி உண்டு. காற்று தான் ஒரு மனிதனுடைய உடல் ஆரோக்கியம் பலம் ஸ்ட்ரென்த்தை வந்து கொடுக்கும். நெருப்பு, கேது வந்து நெருப்பு தத்துவம். இந்த நெருப்பு என்னென்னா அஜ்ஞானத்தை எரிக்கும், தீயதை அழிக்கும். தீயதை அழித்து நல்லதை உருவாக்கக்கூடிய சக்தி கேதுக்கு உண்டு. ஸோ கேது ஞானக்காரகன், ராகு யோகக்காரகன். இங்கே ஜாதகத்தில் ராகு கேது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை சிம்பிளாக எப்படி நம்ம பார்க்குறது, எங்களுக்கெல்லாம் ஜாதகமே பார்க்க தெரியாது, நாங்கள் எப்படி ஐடிஃபை பண்ணுறது, நான் சிம்பிளாக ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன். ராகுவுடைய அமைப்பும் கேதுவுடைய அமைப்பும் உங்கள் உள்ளங்கையிலே நீங்கள் பார்த்துக்கலாம். அதாவது உங்கள் உள்ளங்கையில் சென்டர் ஆஃப் பாம் நடு பகுதியில் ட்ரையாங்கிள் சிம்பிள் இருந்ததுன்னா ராகு யோகம் பெற்றிருக்குன்னு அர்த்தம். அதே உங்களுடைய பாமில் பாட்டம் கங்கண ரேகைன்னு சொல்லுவோம், இந்த கங்கணம்னு சொல்லுவோம், இந்த இடத்துல இதுக்கு மேலே உள்ள பகுதி வந்து கேதுவுடைய இடம். அந்த கேதுவுடைய இடத்துல ஒருவேளை ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆச்சுன்னா இல்லை ஒரு டைமண்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா கேது பலம் பெற்றிருக்குன்னு அர்த்தம். இந்த ரெண்டு பலம் பெற்றவர்கள் இருந்தீங்கன்னா உங்கள் பாம்லேயே நீங்கள் செக் பண்ணுங்கள். அப்படி இருந்தால் ராகு கேது டிரான்சிட் 2019 நடக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஜாதகத்திலையும் ராகு திசை கேது திசை, ராகு சாரம் வாங்கின திசை அல்லது கேது சாரம் வாங்கின திசா புத்தி ஏதாவது நடந்ததுன்னா அதுக்குண்டான வளர்ச்சியை டெஃபினட்டாக கொடுக்கும். இதுதான் 2019 மேஜரான டிரான்சிட்டோட பலனை வந்து கொடுக்க போகுது. இது மட்டும் இல்லாமல் சனி இந்த டிரான்சிட் கிடையாது, குரு மட்டும் என்ன செய்கிறாரா நவம்பர் 4th இடம் மாறுவார். ஆனால் குரு மார்ச்சில் அட்வான்ஸ் பண்ணுறார். அட்வான்ஸ்னால் ஒரே ஒரு மாதம் மட்டும் தனுசில் ஃபார்வர்டில் போய் அதுக்கப்புறம் பின்னாடி வந்துடுவார். அந்த ஒரு மாதம் ராகு மேலே குருவுடைய பார்வை பதிக்கிறது ஒரு கிளிக், சடனாக ஒரு லக் மாதிரி வர்றது. இதுக்கெல்லாம் சான்ஸ் ஆர் வெரி ஹை. ஸோ உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணி இந்த வருஷத்துடைய மேஜர் டிரான்சிட் இது தான், இது உங்களுடைய ஜாதகத்தில் நடக்குதான்னு கண்டுபிடிங்க. தேங்க்யூ.